ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது என்னென்னா பருத்தி கொட்டை காட்டன் சீட்ஸ். இதை வச்சு இன்றைக்கி பருத்தி பால் செய்யலாம் அப்படின்னு வெளியூர்லாம் போயிட்டு வந்ததுனால காலையிலே எழுந்திரிச்சு கோயிலுக்கெலாம் போக வேண்டியிருந்தது. அதனால் தலைக்கே குளிக்கிற மாதிரி இருந்தது, வேறு வேறு தண்ணி, அதனால் நல்லா சளி பிடிச்சிருக்கு, இருமல் வேறு. சளி பிடிச்சாலே கண்டிப்பாக ஒரு வாரம் வந்து என்ன தான் மெடிசன் எடுத்தாலுமே கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் தான் இருக்குது. அப்பப்போ நான் சுடு தண்ணி குடிச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து மஞ்சள் உப்பு போட்டு அதாவது கார்கில் பண்ணி வாய் கொப்பளிச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இருமல் சளி வந்து கொஞ்சம் விடலை. அதனால் இன்றைக்கி நான் வந்து பருத்தி பால் செய்து சாப்பிட்லாம் அப்படின்னு. இது வந்து பருத்தி கொட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன், எதுவுமே தூசி எதுவுமே இல்லை. இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். பருத்தி பால் காய்ச்சறதுக்கு இந்த பருத்தி கொட்டையை முதல்ல நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இதிலேருந்து நம்ம இப்போ பால் எடுக்கணும். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடணும், அதை கழுவிட்டு ஒரு 3 தடவை நல்லா மண்ணெலாம் இல்லாமல். ஏன்னா இவங்க வந்து காய வச்சுருக்கிறது ஏதாவது டஸ்ட் இருக்கோ, அதனால் நல்லா 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும் பருத்தி பால் காய்ச்சறதுக்கு. இதோடு நான் வந்து சித்தரத்தை, நறுக்குமுளம், அப்புறம் கண்டத்திப்பிலி, வால் மிளகு, இது வறுத்த பொடியும் சேர்த்து நான் ஒரு பருத்தி பால் காய்ச்ச போகிறேன். பருத்தி கொட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சிடணும். நல்லா ஊறின பின்னாடி தான் நம்ம இது பால் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் பச்சரிசி, இதையுமே நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு இதை நம்ம தனியாக மாவு ரெடி பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ஊற வச்சுருக்கேன். 5 மணி நேரம் கழித்து நம்ம பருத்தி பால் எப்படி காய்ச்சலாம்னு பார்க்கலாம். இப்போ பருத்தி கொட்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா ஒரு தடவை லைட்டாக கழுவிட்டு நம்ம வந்து பருத்தி கொட்டையை பால் எடுக்க போகிறோம். மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ஒரு டம்ளர் நான் தண்ணி ஊற்ற போகிறேன், நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இது ஒரு 400 கிராம் பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து லேசாக உடச்சிட்டு ஒரு கரைச்சிக்க போகிறோம். இந்த பனை வெல்லம் தண்ணீர் கரைச்சிட்டு நம்ம வடிகட்டிக்க போகிறோம். நம்ம பருத்தி பாலுக்காக நான் 400 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பருத்தி கொட்டை வந்து 200 கிராம் இருக்கும். இது நம்ம பால் எடுத்துட்டு நம்ம காய்ச்சும் போது நிறையாவே வரும். அதனால் நான் 400 கிராம் பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ இந்த பருத்தி கொட்டையை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை. ஃபஸ்ட்டு இதை நல்லா பவுடர் ஆக்கிக்கிடணும், அப்புறமா தான் தண்ணி ஊற்றணும். இதில் இந்த அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கரைச்சி எடுத்துப்போம். அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அரைச்சிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி பால் எடுக்க போகிறேன். பனை வெல்லம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காய்ச்சிட்டுருக்கு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இது பால் எடுக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம போய் இதை அரைச்சிட்டு வந்து பால் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, இதை வடிகட்டிக்க போகிறோம். நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டு வடிகட்டணும், கைட்டே நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வருது பாருங்கள், கைட்டே நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு பருத்தி பால் எடுத்துருக்கோம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சக்கையிலலாம் கொஞ்சம் பருப்பு இருக்குது. இன்னுமே ஒரு டம்ளர் அதாவது 200 ml தண்ணி ஊற்றி மறுபடியும் இது ஒரு தடவை பால் எடுத்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்கான்னு. நல்லா சளி இருந்ததுன்னு சொன்னேன், நான் வந்து கஷாயம் போட்டிருந்தேன். பார்த்திங்கன்னா துளசி, ஓமம், பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து கருஞ்சீரகம் போட்டு துளசி, அப்புறம் மிளகு வந்து நல்லா வெடிக்க விட்டு வறுத்துட்டு அந்த மிளகு, பனை வெல்லம், சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு கிராம்பெல்லாம் போட்டு வெத்தலையும் போட்டிருக்கேன். இது மாதிரி குடித்தா கூட சளி வந்து எப்படியும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். நான் இப்போ வந்து இந்த பருத்தி பாலும் சாப்பிட போகிறேன்.
இந்த பருத்தி அரைச்சாச்சு. இதை நல்லா கைட்டே நல்லா பிசைஞ்சு எடுத்தோம்னா அந்த பால் வந்து ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு விடணும். இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் நல்லா பருப்பில் இருந்து பால் வரும், இந்த பருத்தி பால் வரும். இதை நல்லா அப்படி அலசி பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். பால் மூணாவது பால் எடுக்கிறதுக்காக இப்போ வந்து மூணாவது தண்ணி எடுத்துட்டோம். கொஞ்சமாக ஊற்றி இது நம்ம இப்போ வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டிட்டு பருத்தி பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து பருத்தி பால் எடுத்து வச்சுருக்குது. இனிமேல் இதை காய்ச்ச ஆரம்பிக்கணும். இது ஒரு முடி ஒரு தேங்காய் எடுத்து நான் வந்து சுடுதண்ணியில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் பால் விடும்போது நமக்கு சளியும் நல்லா இறங்கும், அதே மாதிரி வயிற்று புண்ணையும் ஆற்றும். பருத்தி பால் வந்து நம்மளுடைய ஆயிலை வளர்க்கக்கூடியது. எலும்பு தேய்மானம் உள்ளவங்க, அதாவது கால்சியம் நிறைந்த ஒரு சத்தான ஒரு உணவு இது. பருத்தி பால் வந்து ரொம்ப ரொம்ப சத்தான உணவு. நம்மளுடைய ஆயிலை வளர்க்கும் எலும்பு தேய்மானங்களுக்கெல்லாம் நல்ல இது ஒரு சத்தான மருந்தாகும். மூணாவது பால் எடுத்து முடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை. இப்போ இதை தூர போட்டுடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சக்கையில் எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். பருப்பெல்லாம் போயிடுச்சு, நல்லா பால் எடுத்து முடித்தாச்சு. பால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ பனை வெள்ளை தண்ணியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் நான் குக்கர் எடுத்திருக்கேன். இந்த பருத்தி பாலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். இது 50 கிராம் பச்சரிசி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கழுவி ஊற வச்சுருந்தேன். இதையும் நம்ம வந்து கழுவிட்டு நல்லா ஒரு நைஸாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கணும். இதை வந்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும். இந்த பருத்தி பாலை அந்த ஒரு தேங்காயில் நான் கொஞ்சமாக தேங்காய் திருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் எடுத்து திருவிட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சுக்கு ஏலக்காயும் எப்போதும் நம்ம போடுற டிஷ்ஷு தான் இது. பவுடர் தான் இது, சாரி டிஷ்ஷுன்னு சொல்லிட்டேன், பவுடர் தான் இது. சுக்கு ஏலக்காயும் நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் ஆக்கிட்டு நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இது பார்த்தீங்கன்னா வால் மிளகு, கண்டத்திப்பிலி, நறுக்கு மிளகாய், அப்புறம் வந்து சித்தரத்தை, இது வந்து சளிக்கு நல்ல ஒரு மருந்து. இது நான் எப்போதுமே வந்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது கண்டிப்பாக இந்த சளி மருந்துனா இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோன்னா சளியே சீக்கிரமாக எடுத்துடும். இந்த பவுடர் நான் எப்போதுமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். நான் கண்டிப்பாக 100 நாள் போடுறேன். இப்போ இந்த அரிசி மாவையும் நல்லா அரைச்சி இந்த அளவு கரைச்சி வச்சாச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த அரிசி மாவு கலந்த பால் வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சதை நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடியில் கட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த அரிசி மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும், ஏன்னா இந்த மாவெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்காக. தேங்காய் பூவையும் போட்டாச்சு, அதோடு நல்லா வெந்துடும். அதுக்காக நல்லா கொதிக்க விடணும். கட்டி இல்லாமல் அந்த திக்னஸ் ஆகணும். அரிசி மாவு கலந்ததுனால ஒரு திக்னஸ் பதத்துக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும் நல்லா. இப்போ நான் வந்து பனை வெள்ளை தண்ணீர் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கணும். இப்போ இந்த சுக்கு ஏலக்காய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் நான் போடுறேன். நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏலக்காய் சுக்குலாம் நார் இல்லாமல் நல்லா அலசல் வச்சு சளிச்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூனாவது போடணும். இப்போ இந்த சளி மருந்தான வால் மிளகு, கண்டத்திப்பிலி, சுக்கு,
சித்தரத்தை நறுக்குமணம் அதெல்லாம் சேர்த்து போட்டாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, சுக்கு ஏலக்காய் அதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த எசன்ஸ் இறங்குறதுக்காக நல்லா ஒரு 5 நிமிஷம் 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த அரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கோம், ஒரு திக்னஸ்க்கு வரட்டும். வந்தோடனே நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்ல மூட்டு எலும்புகளுக்கு நல்ல ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து நல்ல ஒரு சக்தி கொடுக்கும். கை கால் குடைச்சல் இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நல்லா டெய்லியுமே இந்த ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம், இந்த பருத்தி பால் குடிக்கலாம். மதுரையில் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு இந்த வந்து இந்த பருத்தி பால் கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். மதுரை ஸ்பெஷல் கூட சொல்லலாம். திருநெல்வேலியும் நாங்கள் இந்த மாதிரி காய்ச்சி குடிப்போம். அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், மீடியமில் வச்சே கிண்டிக்கிடணும். ஏன்னா பொங்கி வழிகிற மாதிரி தான் வரும், நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதே பருத்தி பாலில் வந்து திருநெல்வேலி சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து உளுந்தங்கஞ்சி போட்டிருந்தேன் இல்லையா என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நான், அதே உளுந்தங்கஞ்சியில் இந்த பருத்தி பாலையும் சேர்த்து காய்ச்சிடுவாங்க, அந்த மாதிரியும் செய்வாங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றிடலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் விட்ட உடனே ஒரே 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், 2 நிமிஷம் லைட்டாக கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வளர்க்கக்கூடிய நல்ல உடலுக்கு பலம் தரக்கூடிய மதுரை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மல்யுத்தம்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல திடமான தோல்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறது, நல்ல திடகாத்தமாக இருப்பாங்க மதுரை மக்கள்லாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த பருத்தி பால் வந்து சாப்பிடக்கூடியவங்க. மதுரை ஸ்பெஷல் சொல்லலாம், திருநெல்வேலி ஸ்பெஷல் சொல்லலாம், நீங்களும் செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் ஸ்பெஷல் கூட சொல்லலாம். அந்த மாதிரி பருத்தி பால் சுட சுட சூப்பர் சுவையோடு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 2 டம்ளர் குடிக்க போகிறேன். நல்லா பழு தூக்குறவங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, உழைப்பாளிகள்லாம், மூட்டை தூக்குறவங்க இதெல்லாம் இந்த பருத்தி பால் செய்து கொடுக்கலாம். நல்ல அவங்களுக்கு ஒரு சத்தான உணவாக இருக்கும். அதாவது உடல் உழைப்பு ஃபிசிக்கலாக வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக பருத்தி பால் குடிக்கலாம், ரொம்ப நல்லது. சுவையான நம்மளுடைய பாட்டி காலத்து பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள், செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.